பார்க்கும்போது ப்ராஃபிட் லாஸில் அடுத்த டைப் பார்க்க போகிறோம், நாலாவது டைப் பார்க்க போகிறோம். நாலாவது டைப் என்னன்னாக்கா அடக்கு விலை அண்டு விற்ற விலை, இதுதான் ஃபார்முலா ஓகேவா. அடக்கு விலை கேட்டுருக்காங்கனாக்கா விற்ற விலை தெரிஞ்சிருச்சு, அடக்கு விலை கேட்டுருக்காங்கனாக்கா ஐ மீன் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும், விற் செல்லிங் ப்ரைஸ் தெரிஞ்சு போச்சு அப்படின்னாக்க 100 ரூபாய் 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். அதே அடக்கு விலை வேணும் லாஸ் பர்சன்டேஜ்னாக்கா ஜஸ்ட் இங்கே மைனஸ் போட்டு லாஸ் போட்டுக்கோங்க ஓகேவா. அதே விற்ற விலை வந்து நம்மளுக்கு தேவை, வாங்கி விலை தெரிஞ்சு போச்சு அப்படின்னாக்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, விற்ற விலை தெரிஞ்சிருச்சுனாக்க 100 மேலே வரணும், அதே வாங்கிய விலை தெரிஞ்சு போச்சுனாக்கா 100 கீழே வரணும். அவ்வளோதான் வித்தியாசம், 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ், 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ், இவ்வளோதான். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்துக்கோங்களேன், இப்போ 1000 ரூபா வந்து அடக்கிய விலைன்னு வச்சுக்கோங்களேன், ஐ மீன் காஸ்ட் ப்ரைஸ்னாக்க 10/100 போடுவோம், 100 கீழே வருது. அதே 1000 ரூபா வந்து வித்தோட செல்லிங் ப்ரைஸ்னு வச்சுக்கோங்களேன், 100/10 போடும், அவ்வளோதான், 100 வந்து மேலே வந்துடும். இந்த இது தாங்க ஃபுல் சமுக்கு வரும், இதுதான் மெயின். இந்த கான்செப்ட் தெரிஞ்சிட்டிங்கன்னா உள்ளே போயிடலாம் சமுக்குள்ளே. வாங்க முதல் சம் பார்ப்போம் ஓகேவா. நல்லா பாருங்கள், ஒரு பொருளை 10% ப்ராஃபிட்டு ரூபாய் 1980 விற்கப்படுகிறது எனில் அப்பொருளின் அடக்க விலை எவ்வளவு கேட்டிருக்காங்க ஓகேவா. 1980 விற்கிறாங்க ஓகேவா, செல்லிங் ப்ரைஸ் ஓகேவா. 10% ப்ராஃபிட் 1980 விற்கப்படுதுன்னு தெரிஞ்சிட்டாலே என்ன வரும் நம்மளுக்கு, ஒரு பொருள் விற்கிறாங்கனாக்க கண்டிப்பாக 100 மேலே வரும் ஓகேவா, 100 மேலே தான் வருங்க ரைட்டா. இப்போ இதுக்கான ஃபார்முலா வச்சு நீங்கள் போகிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஓகேவா, நம்ம டைரெக்டாக ஷார்ட்கட்குள்ளே போய்டுவோம் ஓகேவா. நீங்கள் ஃபார்முலா வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லேட் ஆகும், ஸோ இதுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 100 ரூபா ஓகேவா, இதுதான் அடக்கிய விலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, அடக்கிய விலை தான் கேட்டிருக்காங்க, அடக்கிய விலை தெரில ஓகேவா. 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன் ஜென்ரலாக 100% ஓகேவா. நம்மளுக்கு 10% ப்ராஃபிட்டில் 1980 விற்றுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. 10% ப்ராஃபிட்டானது 100 ரூபாவோட 10 ரூபா அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 10% ப்ராஃபிட்டு ஓகேவா. அப்போ 110 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், 110 = 1980 ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க ஓகேவா. ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளைங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த கிராஸ் மல்டிப்ளை நம்ம தப்பு பண்ணக்கூடாதுனாக்க ரெண்டு வேல்யூ தெரிஞ்சிச்சா அதை எடுத்து மேலே போட்டுருங்க, 100 × 1980 டிவைட பை இந்த 110. இங்கே வந்து எக்ஸ், இது எக்ஸுன்றது என்னது அடக்க விலை ஓகேவா, அடக்க விலை தேவை, வாங்கிய விலை இல்லை காஸ்ட் ப்ரைஸ் ஓகேவா. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள், 0 0 கேன்சல் ஆகிடுச்சா. இப்போ மேலே 10 இருக்கு, கீழே 11 இருக்கு, இங்கே வந்து 1980 இருக்குது ரைட்டா. இப்போ இதை எப்படி கேன்சல் பண்ண முடியுமான்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ முதல்ல இந்த 3 0 விட்டுருங்களேன், இப்போ முதல் இந்த 3 நம்பர் பாருங்கள், 11 கேன்சல் ஆகும்னு பாருங்களேன். இப்போ 18 இந்த ஃபஸ்ட்டு நம்பரும் லாஸ்ட் நம்பர் பாருங்கள், 1 8 எடுத்துக்கோ, 18 × 11 போடுங்க ஓகேவா, கேன்சல் பண்ண முடியும். ஷார்ட்கட்னது 11 மல்டிப்ளை பண்ணாக்கா இந்த ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் எடுத்து இப்படி இப்படி போட்டுக்கணும் ரைட்டா. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாக்கா 9 வரும், 1 + 8 9 இங்கே 198 இருக்குது, அப்போ கூட 0 போட்டுக்கோங்க. இது 1 டைமு, இது எத்தனை 18, ஸோ ஆல்ரெடி 0 போட்டோம், 180 டைம்ஸ் ரைட்டா, அவ்வளோதான் ஷார்ட்கட்டுங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி இங்கே 0 இருக்குது, அப்போ 1800 ஓகேவா, 1800 ரூபாங்க ஓகேவா. அடக்கி விலை வந்து 1800 ரூபா, சிம்பிளாக முடியுங்க. இதே நீங்கள் வந்து ஃபார்முலாவாக போட்டிங்கனாக்கா என்ன பண்ணுவீங்க, காஸ்ட் ப்ரைஸ் வேணும், 100 / 100 + எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டு, ஸோ 10% ப்ராஃபிட்டு இன்ட்டு 1980. ஸோ நீங்கள் கேன்சல் பண்ண 100 / 110 × 1980, ஸோ கேன்சல் பண்ணி வந்தீங்கனாக்கா 1800 ரூபா வருங்க ஓகேவா. நீங்கள் அதுக்கு இந்த மாதிரி இதே டைப் தாங்க எல்லாத்துலேயும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஈஸி ஸ்டெப் எல்லாமே ஓகேவா. வாங்க அடுத்த சம் பார்க்கலாம் ஓகேவா. செகண்ட் சம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பொருளை ₹150 விற்பதால் ஒருவருக்கு 25% நட்டம் ஏற்படுகிறது எனில் அப்பொருளின் நடக்க விலை எவ்வளவு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 150 ரூபா விற்கிறதுன்னு சொல்லிட்டாங்க ஓகே. அப்போ வந்து அடக்க விலை தான் கேட்டிருக்காங்க ரைட்டா. அப்போ 100 ரூபா அடக்க விலைன்னு வச்சுக்கோங்களேன், கொஷின் மார்க் ஓகே, அடக்க விலை இங்கே கொஷின் மார்க் வச்சுக்கோங்க. 150 ரூபாய் விற்கிறாங்க ஒரு பொருளை, 25% நட்டத்துக்கு விற்றுருக்காங்க. அப்போ 100 × 25 மைனஸ் பண்ணுங்கள் ரைட்டா, அப்போ எத்தனை வரும், 75 ஓகேவா. 75% என்ன பண்ணிருக்காங்க, எவ்வளோக்கு விற்றுக்காங்க, 150 ரூபாய்க்கு விற்றுக்குறாங்க ஓகேவா, ருபீஸ்க்கு. ஸோ ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், ரெண்டு தெரிஞ்ச வேல்யூ எடுத்து மேலே போட்டுக்கோங்க, 100 × 150 டிவைட் பை தெரியாத கீழே ஒரு வேல்யூ தெரிஞ்சால் கீழே போட்டுக்கோங்க, இங்கே எக்ஸ் வச்சுக்கோங்க. இதை வந்து காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ என்ன ஆகும், எப்படி கேன்சல் பண்ணுங்கள், 75 × 150 இது டபுள் டைம் இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அப்போ இது 1 டைம் இது 2 டைமாக சிம்பிளாக முடிஞ்சு போச்சா. ஸோ 200 ரூபா தான் ஆன்சரு ரைட்டா, சிம்பிள் டைரெக்டாக போட்டு போயிடுங்க. வாங்க அடுத்த சம் பார்க்கலாம் ஓகேவா. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து டப்படம் மைண்டில் போடுற மாதிரி தான் இருக்கும், சம் எல்லாமே ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ஒரு பொருளின் வாங்கிய விலை ரூபாய் 15200, அதனை விற்பதால் 20% லாஸ் ஏற்படுகிறது எனில் அப்பொருளின் விற்ற விலை எவ்வளவு ஓகேவா.
ஓகே, நல்லா பாருங்கள். வாங்கிய விலை எவ்வளோ, அடக்கிய விலை எவ்வளோ, 15,200. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வாங்கிய விலை கொடுத்துட்டாங்கங்க, காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, எவ்வளோ லாஸ்க்கு விற்றுருக்குறாங்க, ஓகே, லாஸ்ட் 25% அப்போ நம்ம ஜென்ரலாக இங்கே மேலே என்ன எடுப்போம், 100% வந்து அடக்கிய விலை தான் எடுப்போம், ஓகேவா, காஸ்ட் ப்ரைஸ் தான் எடுப்போம். ஓகேவா, இங்கே என்னது 15,200 மேலே போடணும், ஓகேவா, ஏன்னா காஸ்ட் ப்ரைஸ் அது. இப்போ நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க, 20% லாஸ், ஓகேவா, அப்படின்னா 100 × 20% எத்தனை, 80. ஜென்ரலாக 80% எவ்வளோ விற்றுருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க, எக்ஸு. ஓகேவா, நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க, விற்ற விலை, செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ தெரிஞ்ச வேலை என்ன பண்ணுவோம், ரெண்டு வேலி தெரிஞ்சதுன்னா மேலே எடுத்து போட்டுக்கணும், 15,200 × 80 / 100 = x. ஓகேவா, ஸோ 00 கேன்சலா, 00 கேன்சல், ஸோ 152 × 80. ஓகேவா, மல்டிப்ளை பண்ணுங்கள், ஒரு ஜீரோ திருப்பி போட்டுக்கோங்க, 152 × 8 போடுங்களா, 2 × 16 = 5 × 40 = 41, 1 × 4 = 1 × 8 = 9 10 11 12. ஓகேவா, 1 2 10 வாங்க, ஸோ ஆல்ரெடி இங்கே 1 2 10. ஓகேவா, ஸோ ஆன்சர் அது நம்மளுக்கு, சாரிங்க தப்பாக போட்டேன், 2 × 16 ரைட்டா, 6. ஓகேவா, அப்போ என்ன வரும், 1 2 1 6 0 ஆன்சர். ஸோ செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1 2 1 6 0 ரைட்டா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செக் பண்ணி பாருங்களேன், எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க, 15,200 வாங்கியிருக்கிறாங்க, எவ்வளோக்கு விற்றுருக்குறாங்க, எவ்வளோ 12,160 விற்றுருக்குறாங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் பாருங்களேன், 0 இங்கே 4 வரும், அப்போ இங்கே திரும்ப 0 3. ஓகேவா, 3040 லாஸுங்க. ஓகேவா, ஸோ இந்த 3040 தான் அந்த 20% லாஸ். ஓகேவா, கேட்டாங்கன்னா எழுதிக்கோங்க. ஓகேவா, வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். ஓகேவா, நாலாம் சம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பொருளை ரூபாய் 140 விற்பனை மூலம் விற்பதன் மூலம் 10% லாஸ் ஏற்படுகிறது, அவர் 10% ப்ராஃபிட் அடைய அப்பொருளை எவ்வளவு ரூபாய்க்கு விற்க வேண்டும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்களேன், என்ன சொல்லுங்கள், ரூபாய் 144 விற்பதன் மூலம், ஓகேவா, எவ்வளோனாக்கா 10% லாஸ் ஏற்படுதுன்ட்டாங்க. ஓகேவா, 10% லாஸு, அதே பொருளை 10% ப்ராஃபிட்டுக்கு விற்கணுன்றாங்க, 10% ப்ராஃபிட்டுக்கு. ஓகேவா, ப்ராஃபிட் அடைய எவ்வளோக்கு விற்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நல்லா பாருங்கள், டைரெக்டாக கொஷனுக்குள்ளே போயிடலாம். ஓகேவா, ஸோ 10% லாஸ்ன்னு சொல்லியாச்சு, அப்போ 100 × 10% = 90. இப்போ 90 ரூபா, 90% தான் 144 ரூபா ரைட்டா, 90 இது. ஓகேவா, 100 ரூபாவில் 10 ரூபா குறைச்சி போச்சு, 10% லாஸ் ஆகி போச்சு. இப்போ என்ன சொல்லிருக்காங்க, அடுத்தது முதல்ல இதுக்கு கண்டுபிடிங்க வேல்யூ. ஓகேவா, நல்லா பாருங்கள், 10% லாஸ் ஆகிடுச்சா, அப்போ 90, இப்போ வந்து 10% லாஸா, ஸோ 90 போட்டோமா. அடுத்து என்ன சொல்லுவோம், 10% ப்ராஃபிட் சொல்லிருக்காங்க, இப்போ 10% ப்ராஃபிட்னா 110. ஓகேவா, ஸோ 110 எவ்வளோன்னு கேட்டிருக்காங்கங்க, இவ்வளோதான் ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை போடுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ 110 × 144 / 90 ரைட்டா, ஸோ எக்ஸு. ஸோ இங்கே வச்சுக்கோங்க, ஸோ அடிங்க எல்லாத்தையும், ஸோ 00 கேன்சலா, ஸோ 9 டேபிளில் வேறு வச்சு அடிக்க முடியுமான்னு பாருங்கள், இது தான் அடித்தாகணும் மேலே, இது 1 டைமு, இது அடிங்க 1 டைமா, ஸோ 10, ஸோ 4 இருக்குதாங்க, 5 இருக்குது, 4 + 1 5 இருக்குது. இப்போ 54 எத்தனை தடவை வரும், 6 டைம்ஸ் வருமா, ஸோ 6 டைம்ஸ் 16, அப்போ 11 × 16 வருது. நம்ம 11 டேபிள் ஷார்ட்காக தெரியும், இந்த ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் எடுத்து இப்படி போட்டுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் நம்பர் இங்கே எடுத்து போடுங்க, செகண்ட் நம்பர் இங்கே எடுத்து போடுங்க, அப்புறம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், 1 + 6 எத்தனை 7. ஸோ ஆன்சர் 176. ஓகேவா, ஸோ அவ்வளோதான் ஷார்ட்கட், வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேவா, அங்கே அடுத்த சம் பார்க்கலாம். ஓகேவா, ஒரு பொருளை ரூபாய் 1140 விற்பதன் மூலம் 5% லாஸ் ஏற்படுகிறது, அவருக்கு 25% ப்ராஃபிட் அடைய அப்பொருளை எவ்வளவு ரூபாய்க்கு விற்க வேண்டும். ஓகேவா, நல்லா சொல்கிறாங்க, 1140 சொல்லியாச்சு, எவ்வளோக்கு 5% லாஸ்ன்னு சொல்கிறாங்க, 5% லாஸ்னா எவ்வளோ, 100 × 5 போச்சுன்னா 95, 95 தான் 1140 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அடுத்தது என்ன சொல்லிட்டுருக்காங்க, 25% அடைய எவ்வளோ விற்கிறேன், 25% எவ்வளோ, 100 கூட ஆட் பண்ணிக்கணும், ஸோ 125% கொஷின் மார்க்கு, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ டேரெக்டாக ஸ்டெப்பை போட்டுருவோமா, 125 × 1140 / 95 எக்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ கேன்சல் பண்ணுங்களேன், டப்ப டப்பனு என்ன பண்ணுங்க, ஸோ என்ன பண்ணலாம், ஸோ இப்போ நம்ம 5 டபுள் அடிக்கப்போமா. ஓகேவா, இது 1 டைமா, பாக்கி எத்தனை இருக்குது, ஸோ 4 5, ஸோ 5 9 = 45.
ஓகேவா? ஸோ 9 டைம்ஸு, இது எப்படி அடிக்கலாம்? 125 எப்படி அடிக்கலாம்? ரெண்டா, ஸோ பாக்கி 2 இருக்கும், 2 5, ஸோ 25 இருக்குதா? ஸோ இப்போ 19 இருக்குதுங்க கீழே, ஓகேவா? ஸோ 19 டேபிள் இது அடிக்க முடியுமான்னு பாருங்கள், 1140. ஸோ இது இப்போ 1 டைம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓகேவா, என்ன பண்ணலாம்? ஸோ 6 டைம்ஸ் போட்டு பார்ப்போமா, ஏன்னா இங்கே 4 இருக்குது இல்லை. ஸோ 9 டேபிள்லேருந்து 4 வர வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? ஆ, ஸோ அப்போ பாருங்கள், 69 சார், 54ஆ, 5 போட்டுங்க. 6 1 சார், 6 ஆல்ரெடி எத்தனை இருக்குது? 5, இப்போ 11, 114, ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து எத்தனை, நம்மளுக்கு 6 டைம்ஸ் வருது. அப்போ ஆல்ரெடி ஒரு 0 இருக்குது, 60. அப்போ 25 × 60. இப்போ இந்த இடத்துல தான் உங்கள் ஷார்ட்கட் சொல்கிறேன், நல்லா பாருங்கள். இப்போ 25ல எந்த நம்பர் மல்டிப்ளை எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா, 25 × 16 வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள், ஓகேவா? இப்போ என்ன பண்ணாக்க, இந்த நம்பரை 4ஆல் டிவைட் பண்ணுங்கள், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நம்பரை 4ஆல் டிவைட் பண்ணுங்களா, இது 1 டைமா, இது எத்தனை, 1 டைம் போடுவோம், பாக்கி 2 இருக்குது, 2 0 இருக்குது, 5 4 20, இப்போ 15ஆ, இந்த 15 இருக்குல்ல, இது கூட 2 0வை ஆட் பண்ணுறேங்க, ஓகேவா? 0 ஆட் பண்ணுறேங்க, 15,000ஆ, ஸோ ஐ மீன் 1500 ரூபா ருபீஸ். இதே 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க, இப்போ 5 × 12 இருக்குது, இது எப்படி நம்ம போடலான்னு கேட்டிங்கனாக்க, இந்த நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், ஓகேவா? எத்தனை, 6ஆ, கூட ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ 5 × 12 = 60, இது ஷார்ட் கட்டுங்க, ஓகேவா? இவ்வளோதான் ஆன்சர், 1500 தான் அதுக்கு ஆன்சரு, ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம், ஓகேவா? வாங்க இந்த சம் பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்க, ஒரு கடைக்காரர் 2 ரூபாய்க்கு 3 பென்சிலை வாங்கினார், அவருக்கு 50% ப்ராஃபிட் பெற ஒரு பென்சிலை எவ்வளவு விலைக்கு விற்க வேண்டும்? வாங்க டேரெக்டாக போவோம். என்ன சொல்கிறாங்க, 2 ருபீஸ்க்கு 3 பென்சில், ஓகேவா? அப்படின்னாக்கா இதான் 100% நம்மளுக்கு, ஓகேவா? அப்போ என்ன சொல்லிருக்காங்க, 50%, ஓகேவா? 50%க்கு எவ்வளவு விற்றுப்பார், இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ 50% ப்ராஃபிட்னாக்க என்ன சொல்லலாம், ஸோ 100% தான் வந்து 2 ரூபா, இதுதான் காஸ்ட் ப்ரைஸ், ஓகேவா? 2 ருபீஸ்னாக்க நம்மளுக்கு எவ்வளோக்கு எடுத்துருக்காரு, நம்மளுக்கு 50% ப்ராஃபிட்டில் எடுத்துருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 150, ஸோ க்வெஷ்சன் மார்க் எக்ஸு, ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ என்ன வரும், ஸோ 150 × 2 / 100, ரைட்டா? 0 0 கேன்சலு, இது 2 டைமா, இது வந்து 3 டைமா, ஸோ 2 2 கேன்சலா, ஸோ 3 தான், ரைட்டா? அப்போ 2 ரூபாய்க்கு 3 பென்சில் வாங்கி அதை வந்து 3 ரூபாய்க்கு எடுத்துருக்காரு, 3 பென்சிலை 3 ரூபாய்க்கு எடுத்துருக்காருங்க, 3 பென்சிலை 3 ரூபாய்க்கு எடுத்துருக்காரு. அப்போ 1 பென்சிலு எவ்வளவு, இந்த 3 அங்கே அனுப்பிடுங்க, 3 by 3 1 1, ஸோ அப்போ 1 ருபீஸ், ஓகேவா? கொஸ்டின் நம்மளுக்கு என்ன கேட்டுங்க, 1 பென்சிலை எவ்வளவு விலைக்கு விற்க வேண்டும், 1 ருபி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ரைட்டா? வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இந்த டைப்புக்கு தான் கடைசி சம்மு, ஓகேவா? 17 பந்துகளின் விற்ற விலை ₹720, இதில் ஏற்பட்ட லாஸ் 5 பந்துகளின் வாங்கிய விலைக்கு சமம் எனில் 1 பந்தின் வாங்கிய விலை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்கங்க. ஸோ நல்லா பாருங்கள், ஸோ 17 பந்துகளின் ரூபாய் வந்து எவ்வளோதுக்கு, 720 ரூபாய்க்கு விற்றவை, 17 பந்து விற்றவிலை ₹720 விற்றவிலைன்னு சொல்லிட்டாங்க, ஓகேவா? ஸோ செல்லிங் ப்ரைஸ், ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன சொல்லிட்டுருக்காங்க, 5 பொருள் இருக்குது, 5 பந்துகளின் வாங்கிய விலைக்கு சமம், ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சமம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல எக்ஸு, இதான் சொல்லிட்டுருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்களேன், எத்தனை, 12, ஓகேவா? 12 பால்ஸா, ஓகேவா? நல்லா பாருங்கள், என்ன சொல்கிறாங்க, 17 பந்துகளின் விற்ற விலை ₹720, இதில் ஏற்பட்ட லாஸ் 5 பந்துகளும் வாங்கிய விலைக்கு சமம், 5 பால்ஸ் இருக்குல்ல, ஓகேவா? 17 பால்ஸா, இந்த 5 பால்ஸ் இந்த 5 பால்ஸ் ரேட்டும் இந்த ரேட்டு ஈக்குவல் சொல்லிட்டாங்க, ரைட்டா? அப்படின்னா 17 பால் ரேட் வந்து 720 ரூபா கிடையாது, ரைட்டா? அப்போ அந்த 720 ரூபா எதுக்குரிய ரேட்டாக இருக்கும், இந்த இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது தெரியுமா, அந்த 12 பாலோட ரேட்டும் இந்த 5 பால் ரேட்டும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அப்போ 12 பால் இருக்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 720 ரூபான்னா, அப்போ 1 பாலுக்கு எவ்வளோ இருக்கும், 720/12. ஸோ இதை கேன்சல் பண்ணுங்கள். ஸோ இது 1 டைமா, இது எத்தனை, 6 டைம்ஸ் வருதா, ஓகேவா? 6 டைம்ஸ், ஸோ 60, ஸோ 60 ருபீஸ். அப்போ 1 பால் வந்து 60 ரூபான்னா, 17 பால் எவ்வளோ, 17 × 60, 17 × 60 போட்டாங்கனாக்கா நான் கேன்சல் பண்ணி மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 1020 ரூபா வருது, ரைட்டா? அப்போ 17 பால் 60 ரூபாய்க்கு எவ்வளோனா, அப்போ 5 பால் எவ்வளோ, 5 × 60, 0 5 6 30, ரைட்டா? ஸோ இப்போ டிஃப்ரென்ஸை பாருங்கள்,
ஸோ இது அப்படியே கழிச்சு பாருங்கள், 1020 300 போச்சுனாக்கே எவ்வளோ, 1000 300 போச்சுன்னா 700, ஓகே அப்போ 700, ஸோ பாக்கி ஒரு 20 அப்போ மொத்தம் 780 ஐ மீன் 720 ரைட்டு 720 ஓகேவா. ஸோ நம்மளுக்கு கொஷின் என்ன சொல்லிருக்கிறாங்க, 17 பதினஞ்சு விற்ற விலை ரூபாய் 720 ரைட்டா, அப்போ 17 700 வித்துருக்காரு தம்பி, ஆனால் இதில் ஏற்பட்ட லாஸ் எவ்வளோன்னா லாஸ் ஆகிருக்கு, அவரோட ஆக்சுவல் ரேட்லேருந்து லாஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டுருக்காங்க. 5 பந்துகளும் வாங்கிய விலைக்கு சமம், இந்த 5 பந்தின வேலை வந்து 300 தான் ரைட்டா. இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னது, கொஷின் கேட்டிருக்காங்க என்னது, 1 பந்தின் வாங்கிய விலை எவ்வளவு, ஸோ 60 ரூபா. இது வந்து ஜஸ்ட்டு செக்கிங் தான் ரைட்டா. ஸோ நம்மளுக்கு கண்டுபிடிச்சிச்சா 1020 ரூபாய்க்கு 17 பந்தை வாங்கிட்டு ஓகேவா, 300 லாஸ் ஆகி போச்சு அவருக்கு, ஸோ 700 ரூபாய்க்கு விற்றுருக்காரு 17 பந்தை, அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லைங்க. ஓகேவாங்க, ஸோ இதுதான் அடுத்த வீடியோலேருந்து டைப் 5 பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.